காதலி பார்க்க வந்த காதலி இந்த கேள்வி கேட்டால் என்ன நினப்பாவ? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்? உன்னை யாரோ பார்த்துருக்கான். யார் அவன்? உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உனக்கு என்னமோ கொடுத்துருக்கான். என்ன? உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார்? உன் தலைமுடி களைஞ்சிருக்கே, என்ன நடந்தது? உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? எம்புடு கோபம் வரும் அந்த பிள்ளைக்கு. இங்கு அலைகடலென திரண்டு வந்திருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய காலமின்மை காரணமாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்று கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னன்னு கேட்டால், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களில் காதல் பாடல்கள் சிறந்ததா இல்லை தத்துவ பாடல்கள் சிறந்ததா, காதல் பாடல்கள் மக்கள் மனதை கவர்ந்ததா, தத்துவ பாடல்கள் மக்கள் மனதை கவர்ந்ததா? இதில் காதல் பாடல்களே என்று பேசுவதற்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ எல்லாரோட மனசுலையும் என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தத்துவ பாடல் ஓடிட்டுருக்கா இல்லை காதல் பாடல் ஓடிட்டுருக்கா? நான் பாடினதுக்கப்புறம் தெரியும். முதலாவது ஒரு காதலை உங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டாக பாடிட்டு இதை பற்றி அந்த பாடலை பற்றி சொல்லிட்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். பேரை சொல்லவா அது நியாயமாகுமா, பேரை சொல்லவா அது நியாயமாகுமா, பேரை சொல்லவா அது நியாயமாகுமா, தங்கமாங்கனி என் தர்ம தேவதை நடுவரையே அந்த பாட்டுக்கு விளக்கமாக சொல்லலான் இருக்கேன். நடுவர் நிறைய பாட்டு பாடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் தத்துவ பாடல் நல்லா பாடுவாங்களா, காதல் பாடல் நல்லா பாடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் யார்கிட்ட கேட்கணும்? அவங்களோட மனைவிட்ட கேட்டோம்னா தெரியும். ஒரு மனைவிட்ட போயிட்டு அச்சம் என்பது மடமையடா இப்படி பாடிக்கிட்டு இருந்தா காஃபி வராது, டீ வராது, தண்ணி வராது, போயா உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அந்த பாட்டுக்காவது ஏதாவது காப்பியவாவது போட்டு கொடுப்பாப்புல. காலையில 6:30 வாங்க அப்படின்னு சொன்ன ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், ஒரு 5-6 கழிச்சு வர்றேன். ஏயா காலையில 6:30 பாடுற பாட்டாயா அது? ஓடியே போயிடுவாங்க. இல்லை நடுவர், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவே மாட்டாங்க. நீ என்ன என் குடும்பத்தை பிரிக்கிறதுலையே ஐடியாவில் இருக்கியா ஐயா? இல்லை இல்லை, நீங்கள் அதிகமாக காதல் பாட்டு பாடுறதுனால தான் இணைஞ்சே இருக்கீங்க. அற்புதமாக துபாய், வெளிநாடுகள்லாம், சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொலைக்காட்சி ஷோலாம் பண்ணுறீங்கன்னா காரணம் என்ன? இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்கு இடையில் இருக்கிற காதல். உண்மைதானே? இங்கே இருக்கிற அனைவருக்கும் இடையில் இருக்கிற காதல் தான் அவர்களை அற்புதமாக இணைக்குது. இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, இந்த நிகழ்ச்சி அற்புதமாக தொகுத்து வழங்கிட்டுருக்கு அன்பண்ணன் நாகப்பண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, அவர்களுக்கு இடையில் லியோனி அண்ணனுக்கும் அவர்களுக்கு இடையில் என்ன இருக்குது? அற்புதமான காதல். அதைத்தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. தன்னுடைய பழைய காலத்தில் சைக்கிளில் வந்து பட்டிமன்றம் பேசணும், எது தத்துவமாக அங்கே பேசிகிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில்? இல்லை, காதல் தான் பேசிகிட்ருக்கு. அன்பு, தந்தைக்கு மகளுக்கும் உரிய அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிய அன்பு, அப்புறம் என்ன அக்கா தங்கச்சிகள் இருக்கிற அன்பு. அன்பு பல வகையில் இருக்குது, அதைத்தான் நம்ம காதல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன அப்படிப்பட்ட அந்த காதல் பாடல்களை கண்ணதாசன் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு அற்புதமாக. தத்துவ பாடல்களை விட ஒவ்வொருத்தரோட வாயிலையும் முணுமுக்கிறது காதல் பாடல்கள் தான். இன்னொரு பாட்டு பாடவா உங்களுக்காக? இன்னொரு பாட்டு பாடுறேன். வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தில் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஒரு என் அருமை காதலியே ஒளிமயமா இப்படி பாடிக்கிட்டு இருந்தா எந்த காதலி தான் ஏற்றுக்கும் முதல்ல? அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் அற்புதமாக அப்படியே நெருங்கி ஊடலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பார் கண்ணதாசன். இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த பாடலை நினச்சிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படியே. அப்போ இவர் அந்த மனைவியை நினச்சிக்கிட்டு அந்த பாடல் பாடுவார். அந்த பாடல் என்ன அப்படின்னா, காதல் வயமான பாடல் என்னென்னா, இளமையெனும் பூங்காற்று பாடியது பாட்டு ஒரு பொழுதில் ஓராகும் சுகம் சுகம் அது வேறு.
அப்படி அற்புதமாக இளமையை பற்றி ஒரு பாடலை கண்ணதாசன் அவர்கள் அழகாக காதல் வாயமிக்க பாடலை உங்களுக்காக வழங்கியிருப்பார். நடுவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் பற்றி சொல்கிறேன், எந்த மேடலையும் நீங்கள் காதலை பற்றி பேசி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். காதல் கப்பு கூட முதல்ல கூட சொன்னீங்க, ஒரு பக்தி பாடலை தத்துவமாக வரிகளில் சொன்னீங்க, அது எடுபடலை. பாடலாக சொல்லும்போது தான் எடுபடுது. அதே மாதிரி தான் எந்த கவிதையும் சரி, எந்த கவிதையும் காதல் கவிதைகளாக தான் சொல்ல முடியும், சொல்லும்போது தான் எடுபடும். முதல்ல தத்துவமாக சொன்னால் எங்கேயுமே எடுபடாது, சரிங்களா? தத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தோம்னா 10 பேர் தான் இருப்பாங்க. காதலை பற்றி பேச வந்திருக்கு, தலைப்பு காதல்னு போட்டிருக்கிறதுனால தான் இங்கே சேரெல்லாம் காணாமல் போச்சு. உண்மை அதுதான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் அற்புதமாக ரெண்டு காதலர்கள் சேர்ந்து அப்படியே தோட்டத்தில் ஓடி பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை போட்டு செட்டு போட்டு அந்த பாட்டை எடுக்கிறாங்க. அந்த பாட்டு எடுக்கிறதுக்காக, அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். அப்படியே அந்த அமைதியான நதியினில் அப்படியே ஓடம் போயிட்டே இருக்கிறாங்க. அமைதியாக வெள்ளம் வந்தால் நாடும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த காதலி பார்த்து சொல்கிறாங்க, உங்களை என்னோடு தனியாக இருப்பது, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஓடத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காதலி அற்புதமாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, அற்புதமான அந்த பாடல் உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உன்னை காண ஊடூடி வந்தேன், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஊடூடி வந்தேன், நீளாத இடமெல்லாம் உன்னாலே வாழும் அப்படி சொல்கிறாங்க. அதான் மலரோடு தனியாக நான் ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி நீ இருக்கிற இடத்தை தேடி வந்தேன். அப்படிப்பட்ட அற்புதமான காதல் பாடல்கள் மட்டுமே கண்ணதாசன் பாடல்களில், தத்துவ பாடல்களை விட காதல் பாடல்கள் தான் மிக சிறந்த பாடல்கள். எனவே தயவு செஞ்சு சொல்கிறேன், மீண்டும் 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 நான் சொல்கிறேன், காதலுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்கள் வாட்டுக்கு தத்துவத்துக்கு தீர்ப்பு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு நண்பர்கள் பேச இருக்கிறாங்க தத்துவம் சொல்லிட்டு, தத்துவத்துக்கு தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, வீட்டில் இருக்க காதல் முறிஞ்சிடும். இத்தனை பேர் சாட்சியாக சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான். ஆமாம், அதனால் ஒரு வர்ணித்து இந்த காதல் பாடலோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், காலங்களில் வசந்தமாக இருப்பதற்கு கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் மட்டுமே சிறந்தது. எப்பொழுதும் கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் மட்டுமே நிற்கும், மனது மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடிக்கும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அழகான பாடல்களை எல்லாம் சும்மா அடித்து தொகுத்து அப்படியே சூப்பராக பாடினார். அதில் ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடினார் பாருங்கள், இருவல்லவர்கள் படத்தில் ஜெய்சங்கர் பாடுற பாட்டு. அந்த பாட்டில் ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்குறா காதலன், வேகமாக ஓடி வந்து காதலி வந்தோடனே, நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். காதலி பார்க்க வந்த காதலியை இந்த கேள்வி கேட்டால் என்ன நினப்பாவ, நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன்னை யாரோ பார்த்துருக்கான், யார் ரீ அவன், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உனக்கு என்னமோ கொடுத்துருக்கான் என்ன, உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் தலைமுடி களைஞ்சிருக்கே என்ன நடந்தது, உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், எம்புடு கோபம் வரும் அந்த பிள்ளைக்கு, ஏ உன்னையே பார்க்க வந்திருக்கேன், தலைமுடி ஏன் களைஞ்சிருக்கு, உன்னுடைய இதழ் சவப்பாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்க, என்னடி நடந்துச்சு, யாரடி பார்த்துட்டு வந்தேன், அவன் என்னடி கொடுத்தான், எப்படி கோபம் வரும், ஓ
நீலாம் ஒரு காதலனாயா, உன்னை லவ் பண்ணதுக்கு பேசாமல் வீட்டில் வேற வேலை பார்த்துருக்கலாமியான்னு போயிருப்பார் இன்னைக்கு இருக்கிற பொம்பளைனா. ஆனால் கண்ணதாசன் படைத்த இலக்கிய காதலி என்ன பதில் சொல்றா பாருங்க. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத என் வளை கொஞ்சம் கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என்ன சொல்றா? பொன் வண்டொண்டு மலரென்று முகத்தோடு மோத என் முகத்தை மலர் நினைச்சுக்கிட்டு ஒரு வண்டு வந்து மோதிருச்சு. பொன் வண்டொண்டு மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, வளையல் போட்ட கையை வச்சு நான் முகத்தை மூடிட்டேன், என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் கையை வச்சு மூடணுன்னா என் தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு, பயந்துக்கிட்டு நான் உன்கிட்ட ஓடி வந்தேன், என்னை பார்த்து இப்படி கேட்குறவனாடா நீயே அப்படின்ட்டு அடுத்த வரி சொல்கிறா. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு. இப்படி ஒரு இலக்கிய செய்தியை வைக்கும் ஆற்றல் கண்ணதாசனுடைய காதல் பாடல்களை தவிர வேற எந்த பாடலுக்கும் இருக்காது தான் சொன்னார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பாச இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூரில் போய் கேளுங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் கண்டக்டரை போய் சௌரிபாளையம் போகணுங்க நினச்சி டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்னார். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா போட்டு போக சொல்கிற, காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை எது கீழே போட்டு போக சொல்கிற அப்படின்னு. அங்கே வாங்கி போட்டு போகிறதுனா வாங்கிட்டு போகிறது, அங்கே போட்டுங்கிற வார்த்தை சேர்ந்து சேர்ந்து வரும். அது கோயம்புத்தூர் பாஷை. நம்ம மதுரை மாவட்டம், நாங்கள் பேசுகிறது மதுரை மாவட்டத்தோட தமிழ். அவங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, மூணு டென்ஸும் கிடையாது. மூணையும் கூட்டி மூணாளவத்து ஒரு டென்ஸில் பேசுவேன். மாமா ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னா கொடுக்குறேங்கன்னு, கொடுத்துட்டேங்கன்னு, கொடுக்க போகிறேங்கன்னு, அல்லது கொடுக்க மாட்டேங்கன்னு. நாளையும் கூட்டி நாலாளவத்து ஒரு பதில், மாமா ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடு, கொடுப்போம்ல அப்படிமா. கொடுப்போம்லங்கிறதுக்கு அவன் கொடுக்குறானா கொடுத்துட்டானா கொடுக்க போகிறானா கண்டுபிடிக்க முடியுமாயா? மதுரைக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள் ஒரு டென்ஸு. திருநெல்வேலிக்கு போனோம்னா அங்கே ஒரு பாஷை மாறினேன். ஏழை என்னலே சொல்லுத, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா, தண்ணியை கோரி வாழை குடிக்கோணும், ஏழை ஆக்கம் கட்ட கூவையலா, ஏழை ஏசுத என்னலை ஏசுதான் அப்படிமா. சென்னையில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க, தமிழ்நாட்டு தலைநகரத்துக்கு இந்த கூத்தாயா. நான் ஆலந்தூர்னு ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் நடத்த போனேன், ஒருத்தன் என்னை கூப்பிட வந்தேன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. என்ன ஐயோ என்ன தக்காளில் நாச்சா துணியா நீயே, நான் உன் கேசன் இஷ்டமாக அக்காட்டிங்க நேரிப்போம் வாத்தியாரா, உன் பேச்ச கேட்டு நான் மர்சலாக ஆகிட்டேன், அல்லையோ நீ இட்டுன்னு போடா, நான் உங்களையெல்லாம் இட்டுன்னு போகிறேன், எல்லாத்தையும் இட்டுன்னு போய்க்கினே இரு அப்படின்னா. அவனை கூப்பிட்டேன், வாடா இங்கே உட்காடுறா, என்னடா பேசுன நீ அப்படின்னு. அவன் இட்டுன்னு போகிறானா, என்னை இட்டுன்னு போகிறானா, அவங்கள அவன் இட்டுன்னு போகிறானா, எனக்கு இட்டுன்னு போகிறதுனா என்னன்னே தெரில, ஏதோ கூப்பிட்டு அடிக்க போகிறாங்க போல இருக்குன்னு பயந்து. அப்புறம் இட்டுன்னு போகிறதுனா என்னன்னா கூட்டிகிட்டு போகிறவன், அங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு, லியோனியை நீ கூட்டிகிட்டு போடானா இவரை கூட்டிகிட்டு போய் என்ன என்ன செய்ய சொல்கிறேங்கிறேன். அவன் தஞ்சாவூர் பக்கம் ஒரு தமிழ் பேசுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வருவாவா சொல்லிட்டு போவாவா, சௌரிமா இருக்கீல அவங்க அங்கே போவாவா, இவங்க இங்கே வருவாவோ, எல்லாம் ஓலை தான் முடியும் தஞ்சாவூர். என்ன காரணம்னு இந்த வெத்தலை போட்டு வாய் இங்கே அப்படியே ஒழிக்கிட்டே இருக்குமா, அப்படியே வாயை தூக்கி தூக்கி பேசி வருவாவா போவாவா, குளிர்ப்பாவா பொண்ணு கொடுப்பாவா, நீங்கள் நல்லா சாப்பிட்டு போவா இன்னும் இங்கே காரைக்குடி பக்கம் வந்தீங்கன்னா எப்போ வருவீ போவீ சொல்லுவீ எங்கே இருக்கீ வருவீலா சாப்பிடுவீலா, இது காரைக்குடி செட்டிநாட்டு தமிழ். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தமிழ் இருக்கு. இந்த மாவட்டத்து தமிழை பூரா உள்வாங்கி ஒரு காதல் பாட்டை எழுதக்கூடிய ஆற்றல் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. தூத்துக்குடி பாஷையில் எழுதியிருப்பார் பாருங்க ஒரு பாட்டு, முத்து குளிக்க வாரிகளா மூச்சை அடக்க வாரிகளா சங்கு வலிப்போமா ஏலா ஏலா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ, முத்து கொடுக்க வாரிகளா கத்த
காத்து கொடுக்க வாரீகளா, ஏடா முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்டே தான் சொல்லுடி அம்மா. அடனாலாம் மாசத்துல அம்மகிட்ட நம்மளை கூப்பிட்டதென்னடி அம்மா. ஆளான பொண்ணுக பாக்க வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவாக, அடக்கோளாறு பண்ணாம செத்த வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் கொஞ்சுறாப்புல. ஓய் முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடக்க வாரிகளா. கண்ணாசனை தவிர யாராவது எழுத முடியுமா அப்படி? பிராமண பாஷை அந்த ஐயர் பாஷை இருக்கே, அது ஒரு நூதனமான பாஷை. என்னன்னா நன்னா இருக்காடா ஆற்றுல எப்படின்னு இருக்கா. நம்மெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா அவள் ஆற்றுக்கு போயின்னு இருப்பா. நம்மெல்லாம் அண்ணின்னா அவள் மண்ணியும்பா. அண்ணி எப்படி இருக்கா அப்படின்னா மண்ணி நன்னா இருக்கா, வீட்டில் சௌக்கியமாக இருக்கா, ஜலத்தெடுத்து நல்லா குடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படிமா. ஜலம்னா நம்ம ஊரில் பொண்ணில் வர்றது தான் ஜலம்பா. அவங்க வந்து ஜலம்னா குடிக்கிற தண்ணியும்பா. அந்த பாஷையில் கூட பாட்டு எழுதியிருக்காரு கண்ணதாசி சூரியகாந்தியில். தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் முன்னு தெரியாதோ. மனோரமா பாடிப்பாங்க. அதில் எனக்கு பிடிச்ச வரி எதுன்னா, இந்த காதல் வயப்பட்டமே பழைய பாட்டு தான் பாடுவாங்க ரொம்ப ஆசைப்பட்டு, பார்த்துருக்கீங்களா? அவன் பழைய காலத்துட்டு எட்டு பாட்டை பாடி பார்க்கிற மனமோகம் நாகனங்க வாடுதே கனவிலும் என் மன்னம். இந்த பாட்டு ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? மனமோக நாக அணங்க வாடுதே கனவிலும் என் மனம். என் மனம்ங்கிறத தவிர ஒரு கழுதையும் புரியல நமக்கு. ஆனால் அப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில் தமிழ் காதல் பாடல்கள். கண்ணதாசன் வந்த பிற்பாடு தான் காதல் பாடல்களுக்கே ஒரு அழகியல் கிடச்சி. அருமையாக பேசினார் அபி. தத்துவ பாடல்களை என்று அணுக்கி தன் கருத்துக்களை வழங்க உங்களுடைய மண்ணின் மைந்தர் தேவகோட்டை ராஜன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.